துப்பாவுடைய கூட்டம், துப்பாவுடைய கூட்டம்டா யார், ஹிம்யர். அதாவது துப்பா என்ற ஒரு மன்னன் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா தசுப்பு துப்பா, துப்பாவுக்கு ஏசாதீர்கள், ஃபஇன்னஹு கத் கான அஸ்லம், அவர் முஸ்லிம், மன்னர் முஸ்லிம், ஊர் மக்கள் எல்லாம் கியாமத்தை மௌத்துக்கு பிறகு இருக்கும் வாழ்க்கையை மறுத்தவர்கள். இந்த துப்பாவுடைய மன்னன் அல்லாஹ் எந்தளவு இவருக்கு ஆட்சியை கொடுத்திருந்தான் என்றால், இவருடைய குதிரைகளை திமிஷ்கிலிருந்து யமன் வரைக்கும் நித்தாட்டுவார். அவ்வளோ பெரிய படை, திமிஷ்கிலிருந்து யமன் வரைக்கும் அவர் படை நிற்கும். இவர் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தில் வாழ்ந்தவர். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து துஹான்ல அஹும் கைரன் அம் கௌம் துப்பா, அல்லாஹ் வேற ஒரு இடத்துலயும் கேட்கிறார், அவர்கள் சிறந்தவர்களா, துப்பாவுடைய கூட்டம் சிறந்ததா. இந்த துப்பாவுடைய மன்னர் 306 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்துக்கு வந்தவர். 700 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த துப்பாவுடைய மன்னர் என்ன செய்தார், மதீனா முனவராவுக்கு வந்ததாக ஒரு வரலாறு சொல்கிறது. மதீனாவுக்கு வந்த நேரம் இவர் மதீனாவில் இருந்த யூத அறிஞர்களிடம் கேட்கிறார், இது யாருடைய ஊர். அந்த யூத அறிஞர்கள் சொன்னார்கள், பிற்காலத்தில் வரக்கூடிய ஒரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஊருக்கு தான் வருவார். உடனே துப்பாவுடைய மன்னன் என்ன செய்தார், 2 தட்டு வீடுகளை கட்டினார். வீடுகளை கட்டி சொன்னார், அவர் வந்தால் இதில் தான் அவர் தங்க வேண்டும். சில உலமாக்கள் இந்த சம்பவம் சஹிஹா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு இருந்தாலும், அதிகமான கிதாபுகள் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு கவிதையும் படித்தார், ஷஹித்து அலா அஹ்மத அன்னஹு ரசூலும் மின் அல்லாஹி பாரியன் நசம் ஃபலவ் முத்த உம்ரி இலா உம்ரிஹி லகுந்து வஸீரன் லஹு வப்னு அம் وَجَاهَدْتُ بِالسَّيْفِ أَعْدَاءَهُ وَفَرَّجْتُ عَنْ صَدْرِهِ كُلَّ غَمٍّ. அவர் கவிதை படித்தார், அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சந்திக்கணுமே, என்னுடைய ஆயுள் அவருடைய ஆயுள் வரை நீடிக்கப்பட்டார், அவ்வளோ காலம் நான் உலகத்தில் வாழ்ந்தால் நான் அவருக்கு உதவியாக இருப்பேன். அவருடைய விரோதிகளோடு போராடி அவருடைய நெஞ்சில் இருக்கும் கவலைகளெல்லாம் நான் போக்கி வைப்பேன். அந்த துப்பாவுடைய மன்னன் படித்த கவிதை சொல்றாங்க, அவருடைய பரம்பரையில் வந்தவர் தானாம் அபு அய்யூப் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒட்டகம் சென்ற நேரம் முழு சஹாபாக்களும் சொன்னார்கள், எங்களுடைய வீட்டில் வந்து தங்குங்க யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஒட்டகம் ஏவப்பட்டிருக்கிறது, இது எங்கு போய் உட்காருமோ அங்குதான் நான் தங்குவேன். அப்படியே ஒட்டகம் போகுது, போய் அபு அய்யூப் அன்சார் ரழியல்லாஹுடைய வீட்டு முற்றத்தில் போய் உட்கார்ந்துட்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 மாதம் அபு அய்யூப் அன்சார் ரழியல்லாஹுடைய அந்த வீட்டில் தங்கினார். மதீனாவில் தங்கின நேரம்தான் அபு அய்யூப் அன்சார் ரழியல்லாஹு மேல் தட்டில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழ்த்தட்டில். அப்போ கீழ்த்தட்டிருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலிருந்து அபு அய்யூப் அன்சாரியும் மனைவியும் யோசிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைக்கு மேலால் நாங்கள் நடக்கிறதா, அதவை பாருங்க ஒழுக்கத்தை. காலையில் வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்கள் மேலே வாங்க நாங்கள் கீழே வாரோம். கேட்டால், ஏன் இல்லை உங்களோட தலைக்கு மேலே நடக்கிறது எங்களுக்கு ஒழுக்கம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கீழடிக்கிறது தான் எனக்கு சிறந்தது.